வருகிற ஒருநாள் உலகக்கோப்பை தொடரில் பாகிஸ்தான் அணி விளையாட முன்மாதிரியான அட்டவணை வெளியான நிலையில் அதில் சென்னை மைதானத்தில் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியை வேறு மைதானத்திற்கு மாற்ற வேண்டும் என பாகிஸ்தான் கிரிக்கெட் நிர்வாகம் கோரிக்கை வைத்தது. பொதுவாக எந்த நாட்டில் உலகக்கோப்பை தொடர் நடைபெறுகிறதோ அந்நாட்டு கிரிக்கெட் நிர்வாகம் மற்றும் ஐசிசியும் சேர்ந்து அட்டவணை விவரங்களை தயார் செய்யும். அந்த வகையில் சுழற்பந்து வீச்சில் பலம் காட்டக்கூடிய ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான சென்னை மைதானத்தில் விளையாட முடியாது என இது பிசிசியின் திட்டமாக இருக்கும் என கருதி பாகிஸ்தான் கிரிக்கெட் நிர்வாகம் இந்த ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியை பெங்களூரு மைதானத்திற்கு மாற்றம் செய்ய சொல்கிறது. இதேபோலத்தான் கடந்த 2016 ஆண்டு இந்தியாவில் நடைபெற்ற டி ட்வெண்டி உலகக்கோப்பை தொடரின் பொழுது இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் போட்டியை பாகிஸ்தான் கிரிக்கெட் நிர்வாகம் பாதுகாப்பு காரணமாக தர்மசாலாவிலிருந்து கொல்கத்தாவுக்கு மாற்றம் செய்ய சொன்னது. அது பாதுகாப்பு காரணம் என்பதால் பாகிஸ்தானின் கோரிக்கை ஏற்கப்பட்டு மைதானமானது மாற்றம் செய்யப்பட்டது. ஆனால் ஆப்கானிஸ்தான் அணி சுழற்பந்து வீச்சில் பலம் காட்டும், எனவே சென்னையிலிருந்து பெங்களூருக்கு போட்டியை மாற்றம் செய்ய வேண்டும் என பாகிஸ்தான் வைத்த கோரிக்கையை பிசிசி நிராகரித்துள்ளது. அதன்படி இதுகுறித்து பிசிசி தரப்பு கூறுகையில், 2016 ஆண்டு டி ட்வெண்டி உலகக்கோப்பை தொடரின் பொழுது பாதுகாப்பு காரணமாக மைதானத்தை மாற்ற சொன்னீர்கள், அதேபோல தற்போது பாதுகாப்பு காரணம் ஏதேனும் இருந்தால் மாற்றலாம், ஆனால் உங்கள் அணியின் பலம் மற்றும் பலவீனத்தை பொறுத்து மைதானத்தை முன்கூட்டியே மாற்ற சொல்வது அட்டவணையை தயார் செய்வதை கடினமாக்கிவிடும் என தெரிவித்துள்ளது. மேலும் பாகிஸ்தான் கிரிக்கெட் நிர்வாகமானது சென்னை, பெங்களூரு, கொல்கத்தா போன்ற மைதானங்கள் தான் தங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என கருதி அதற்கேற்றவாறு அட்டவணையை தயார் செய்ய வலியுறுத்தியது குறிப்பிடத்தக்கது.